பொதுவாக வங்கியிலோ அல்லது நிதி நிறுவனத்திலோ ஒருவர் கடன் வாங்கியிருக்கும் போது என்ன நடக்கும் என்றேனும் செலுத்தாவிடில் கடன் வாங்குபவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் வங்கிகளுக்கு உரிமை உண்டு முதன்மை கடன் வாங்கியவர் திரும்பி செலுத்துவதற்கு முன்பு இறந்துவிட்டால் அது உத்தரவாதம் அளித்தவர் அல்லது சட்டப்பூர்வ வாரிசிடம் இருந்து வங்கி தொகையை மீட்க முடியும் எனினும் இது கடன் வாங்கியவர் வாங்கிய கடனை பொறுத்து மாறுபடும் குறிப்பாக பர்சனல் லோன் அல்லது தனிநபர் கடனில் சட்டப்பூர்வ வாரிசுகளோ அல்லது இறந்த கடனாளியின் எஞ்சியிருக்கும் உறுப்பினர்களையோ அல்லது நிலுவைத் தொகையோ எஞ்சியிருக்கும் உறுப்பினர்களை திரும்ப செலுத்துமாறு கேட்க முடியாது ஏனெனில் தனிநபர் கடனில் எந்த பிணையமும் வாங்கப்படுவதில்லை ஆக வங்கி கடன் வாங்கியவரின் எந்த ஒரு சொத்தையும் கைப்பற்றி விற்க முடியாது கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால் அது வார கடனில் சேர்க்கப்பட்டு அது இறுதியில் தள்ளிப்படி செய்யப்பட்டுவிடும் இதில் உள்ளிட்ட கடனும் அடங்கும் எனினும் இணை கையொப்பமிட்டவர் அல்லது இணை விண்ணப்பதாரர் இருந்தால் அதனை மாற்றிக்கொள்ளலாம் தற்போது இது போன்ற கடன்கள் காப்பீட்டுடன் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த காப்பீட்டானது கடன் முழுமையாக செலுத்தும் காலத்திற்கு செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது கடன் பெறுபவர் இதற்கான காப்பீட்டு பிரீமியம் கடன் பெறும்போது செலுத்துகிறார்கள் வீட்டு கடனை பொறுத்தவரையில் முதன்மை கடன் பெற்றவர் இறந்துவிட்டால் இணை விண்ணப்பதாரர் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படி செலுத்தாவிட்டால் சட்டப்பூர்வ வாரிசுகள் செலுத்த வேண்டியிருக்கும் அதனை செலுத்தாத பட்சத்தில் கடனை வசூலிக்க சொத்தினை பறிமுதல் செய்து விற்பனை செய்து அதன் மூலம் கடனை வசூலித்துக் கொள்கிறது இது போன்ற காலகட்டங்களில் கடன் வாங்கியவரின் வாரிசுதாரர் கடனை மறு சீரமைத்துக் கொள்ளலாம் இதுபோல் தான் வாகன கடனிலும் கட்டாத பட்சத்தில் வாகனத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பிருக்கிறது நன்றி